வேண்டும், வேண்டும வேண்டும, மேம்பாலம் வேண்டும், மேம்பாலம் வேண்டும, வேண்டும் வேண்டும, வேண்டும வேண்டும, வேண்டும் வேண்டும, மேம்பாலம் வேண்டும், வேண்டும வேண்டும, மேம்பாலம் வேண்டும், வேண்டும் வேண்டும், ரயில்வே மேம்பாலம் வேண்டும, வேண்டும வேண்டும, வேண்டும வேண்டும, வேண்டும மேம்பாலம் வேண்டும், மேம்பாலம் வேண்டும், ரயில்வே மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம், வேண்டும் வேண்டும், பகனா ஒரு கடைதே இல்லையோ, போராடிமே இருக்கும், வேண்டும் வேண்டும், வேண்டும வேண்டும, மேம்பாலம் வேண்டும், மேம்பாலம் வேண்டும், ரயில்வே மேம்பாலம் ஸ்டார்ட் பண்ணுவோம், மேம்பாலம் வேண்டும், வேண்டும வேண்டும வேண்டும, மேம்பாலம் வேண்டும், மேம்பாலம் வேண்டும, வேண்டும் வேண்டும, வேண்டும் வேண்டும, மேம்பாலம் வேண்டும், மேம்பாலம் வேண்டும, வேண்டும் வேண்டும், வேண்டும் வேண்டும், மேம்பாலம் வேண்டும், மேம்பாலம் வேண்டும், ரயில்வே மேம்பாலம் வேண்டும், ரயில்வே மேம்பாலம் வேண்டும், ரயில்வே மேம்பாலம் அதான டெஸ்ட் மிஸ்ரா பாஸ் ஆயிடலாம். சொல்லாக போறாங்க தெரியலையே. கேட்ட நிக்கிறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டோரியா, நம்ம வண்டியை தொடப்போம். என்ன கண்ணு இப்படி ஒரு முடிவுக்கு வந்து, நான் இப்படி ஒரு முடிவெடுக்க காரணமே நீங்க ரெண்டு பேருமே தான். இப்படியே என்ன பொத்தி பொத்தி வளர்த்தா என்ன பார்த்தோம்? ஏமா இன்னும் என்ன குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்றீங்க? நீ எவ்வளவு பெரிய பொண்ணானாலும் எங்களுக்கு நீ குழந்தை தாண்டி. சின்ன வயசா நான் இருக்கும் போது சைக்கிள்ல முன்னாடி இருக்கிற கூடையில என்ன உட்கார வச்சு ஏன் புள்ள எனக்கு முன்னாடி இருந்து இந்த உலகத்தையே பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் என் அப்பா. இன்னைக்கு நான் வளர்ந்து பெரியவளா ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆபீஸ்ல கொண்டு விடுறதுல இருந்து ராத்திரி வீட்டுக்கு வந்து என்ன தூங்க வச்சு போர்வையை போத்தி விடுற வரைக்கும் ஏப்பா என்ன இப்படி பொத்தி பொத்தி வளர்க்குறீங்க? சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்கும் போது தான் குழந்தை கீழே விழுந்துட கூடாதுன்னு சைக்கிளையே புடிச்சிட்டு வர அப்பாக்களை பாத்திருக்கேன். இப்ப வளர்ந்து பெரியவளாகி நல்ல ஸ்கூட்டி ஓட்ட தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கொஞ்ச தூரம் ஸ்கூட்டியே புடிச்சிட்டு வந்தா என்னப்பா அர்த்தம்? பயமா, துடிப்பா, இல்ல பாதுகாப்பா? தெரியலேம்மா, ஆனா பெத்தவங்க மனசு பித்து. பெத்த குழந்தைங்க எவ்வளவு பெரியவங்களை வளர்ந்தாலும் அவங்களுக்கே குழந்தைங்க பிறந்தாலும் அவங்க கிடைச்ச வரைக்கும் பெத்தவங்களுக்கு குழந்தைங்க தானம்மா.
பெண் குழந்தைங்கிறவங்க ஒரு வீட்டில் முத முதல்ல பிறக்கிற லட்சுமிம்மா அதிர்ஷ்ட தேவதை. உலகத்திலே பொம்பளை குழந்தைகளுக்கு பாதுகாப்பான இடம் பெத்தவங்களோட இதயம் மட்டும்தான். அவங்க நல்லபடியா வளர்த்து இன்னொருத்தன் கையில புடிச்சு கொடுக்கற வரைக்கும் பெத்தவங்க மனசு துடிக்கிற துடிப்பு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க துடிக்கிற துடிப்பும் படுற கஷ்டமும் எனக்கு நல்லாவே தெரியும்பா. நீங்க எனக்கு பார்த்த ஃபாரின் மாப்ல கல்யாணத்துக்கு முந்தின நாள் பேச்சுலர் பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது கார் ஆக்சிடென்ட்ல செத்து அதுக்கு நான் எப்படிப்பா பொறுப்பாக முடியும்? ஆட்டோப்சில கூட ட்ரிங்க் அண்ட் டிரைவ்னு தெளிவா சொல்லியும் என்னாலதான் செத்தான்னு எல்லாரும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் கூட நீங்க எனக்கு எவ்வளவோ மாப்பிள்ள பாத்தீங்க. என்ன பொண்ணு பாத்துட்டு போன எல்லார் வீட்லயும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா அதுக்கும் என்னதான் காரணம் காட்டுறாங்க. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? இப்படி எனக்கு கல்யாணம் நடக்கலன்னு தினம் தினம் நீங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு என்னால எப்படிப்பா பொறுத்துட்டு இருக்க முடியும்? நம்ம வீட்டுக்கு ஏதாவது கல்யாண பத்திரிக்கை வந்தா உடனே நம்ம பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையான்னு கவலைப்பட வேண்டியது. சாமி கோயில்ல தெரு கல்யாணம் நடந்தா உடனே நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலையான்னு ஃபீல் பண்ண வேண்டியது. டிவி சீரியல்ல கூட கல்யாண சீன் வந்தா உடனே நம்ம பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையான்னு கவலைப்பட வேண்டியது. இப்படி நீங்க தினம் தினம் ஃபீல் பண்றத பார்த்து பார்த்து ஒரு ஸ்டேஜ்ல என்னோட கான்ஃபிடென்டே போயிடுச்சுப்பா. எதுக்கு இப்படி பெத்தவங்களுக்கு பாரமா இருக்கணும்னு தோணுச்சுமா? அதனாலதான்ப்பா உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலா சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். பாசமும் பரிதவிப்பும் உங்களை இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருக்கோம்னு எங்களுக்கு புரியலடா. அழகமா அழக்கூடாது. என் பொண்ணுக்கு நீ இனிமேல ஒரு ராஜகுமார எங்கேயாவது பிறக்க போறான், எங்கேயாவது பிறந்திருப்பான். அவன் என் குழந்தைய தேடி வர்ற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. இதெல்லாம் வாழலன்னு யார் கேட்டா போக வேண்டியதானே. யூஸ்லெஸ் மேக்கிங் டிராமாஸ். அந்த பொண்ண காப்பாத்துற புள்ளாண்டர்கானே நல்லா செவ செவன ஹீரோ மாதிரி. இதெல்லாம் காப்பாத்தி இருக்க கூடாது, போகட்டும்னு விட்டுருக்கணும். நானா இருந்தா காப்பாத்திக்கவே மாட்டேன். எவனோ வயித்துல குடுத்துட்டு ஓட்டான் போல, அதான் ட்ராக்ல வந்து தலையை குடுக்க நின்றுச்சு. இவளை காப்பாத்த போன பையனுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? இந்த மாதிரி முடிவு எடுக்கிறவங்க எல்லாம் காப்பாத்த முயற்சி பண்ணவே கூடாது. போய் தொலைட்டும் விட்டுறணும். போராட்டம் வெற்றி பெற உயிரை கொடுக்க துணிந்த வீரமங்கை. அந்த பொண்ணை காப்பாற்ற தப்பு இல்ல, நல்ல பொண்ணு தானே. ஏ சக்தி, இங்க பாத்தியா, சிட்டில இன்னைக்கு நீ தான் ட்ரெண்டிங். உன்னை காப்பாத்தின ஆட்டோ டிரைவரை நீ கண்டபடி திட்டினல்ல, ஆனா உன் பேர் கெட்டு போக கூடாதுன்றதுக்காக அவன் என்ன பண்ணிருக்கான் பாத்தியா? உன் தற்கொலை முயற்சிய போராட்டத்துக்கான வெற்றியா மாத்தி உன் பேர்ல இருந்த களங்கத்தை போக்கிட்டான். அண்ணா வணக்கண்ணா, ஃபோன் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஆ, ஃபோன் பண்ண சொன்னால் ஃபோன் பண்ண தான் பண்ணுவீங்களா? வேலை கேட்குறவன் நேராக வரணையா? இதெல்லாம் ஃபோனில் பேசுகிறது சீமா. கோச்சிக்காதீங்கண்ணா, நாளைக்கு வந்துடுறேண்ணா. சரிவா. என்ன மச்சான் சொன்னார்? என்ன மச்சான்? நான் அப்பா வேலை விஷயமா பேசியிருந்தேன் மச்சான், நாளைக்கு நேரில் வர சொல்கிறாரு. ஆ, நானும் ஃபோன் அடிக்கிறேன், நேரில் போய் பார்க்குறேன், கேட்டுனே தான் மச்சா இருக்கிறேன். அப்போ போய் பார்த்துரு. சரிவா, ட்ரை பண்ணாத. வணக்கம் மேடம். வணக்கம். நீங்கள் பேங்க்கில் ஆட்டோ லோனுக்கு அப்ளை பண்ண கணேஷ் தானே? ஆமாம் மேடம். வீட்டுக்கிட்ட வந்து பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் எனக்கு ஆட்டோ லோன் அப்ளை பண்ணி கொடுத்தது சாங்ஷன் ஆயிடுச்சு மேம்.
செக்கை கொடுக்காம டெய்லி எழுத்து அடிக்கிறாங்க மேடம். ஐயோ, எனக்கெல்லாம் சூரிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். யாரோ ஒரு பெரிய மனுஷன் என் குடும்ப கஷ்டத்தை பார்த்து எனக்கு உதவி செய்ய முன் வந்திருக்காரு. சரி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. காலையில 11 மணிக்கு பேங்க்குக்கு வாங்க. ஜிஎம் கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப சந்தோஷம் மேடம், நான் வந்துறேன் மேடம் பேங்க். சரி. தைரியமா தான் ஓட்டுறா, இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கேன். அவ ஓட்டுறா, உனக்கு பயமா இருக்கு. நீ ஓட்டினா ஊருக்கே இல்லை பயமா இருக்கும். முடி போனாலும் இந்த குசும்பு போலியே.